திருப்பத்தூர் மாவட்டம் கந்தலி அடுத்த பாரண்டவள்ளி கிராம பகுதியில் மண்பாண்ட தொழிலாளர்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் பாரம்பரியமாக மண்பாண்ட கைவினைப் பொருட்கள் தயாரிப்பை வாழ்வாதாரமாக நம்பி வாழ்ந்து வருகின்றனர். மண்பானைகள், தெய்வ சிலைகள், தொட்டி, பல்வேறு கைவினைப் பொருட்களை அச்சு அசலாக பிளாஸ்டிக் பொருட்களுக்கு நிகராக செய்து அசத்தி வருகின்றனர். மண்ணினால் செய்யும் கைவினைப் பொருட்களை திருவிழா காலங்களில் பல ஊர் கிராமங்களுக்கு சென்று விற்பனை செய்து இவர்கள் தங்களது வாழ்வாதாரத்தை உயர்த்தி வருகின்றனர். இந்த பாரண்டப்பள்ளி பகுதியில் சுமார் 500 மேற்பட்ட குடும்பங்கள் தங்களது பிள்ளைகள் படிப்பு மற்றும் திருமண செலவுக்காகவும் தங்களது வாழ்வாதார தொழிலான இந்த மண்பாண்ட தொழிலையே நம்பி வாழ்ந்து வருகின்றனர். கொரோனா மண்பாண்ட வாழ்க்கை தொழிலை புரட்டி போட்டது என்றாலும் ஆவணி விநாயகர் சதுர்த்தியாவது தங்கள் வறுமையை போக்கும் என்று எதிர்பார்த்தும் இயலவில்லை என மன வருத்தத்துடன் தெரிவிக்கின்றனர் மண்பாண்ட தொழிலாளிகள். கொரோனா டைம்ல எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்ததுனால எங்களுக்கு வேலை செய்ய முடியாம எல்லாமே தவிச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா பொங்கலுக்காக பானை செட்டி எல்லாம் செஞ்சு வச்சோம். இதுலயும் எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கும். இதுல வந்து இதுலயும் செய்ய முடியல. இப்ப வந்து வானம் மூடிட்டு செஞ்சுட்டு இருக்கறதுனால எங்களுக்கு சூளை கூட வைக்க முடியாம நாங்க தவிச்சுட்டு இருக்கோம். நேத்துக்கு பாத்தீங்கன்னா சூளை வைக்கிறதுக்காக நாங்க செட்டி பண்ணலாம் எடுத்துட்டு வந்து வச்சோம். இந்த மாதிரி மூடிட்டே இருக்கணும், வானம் மூடிட்டே இருக்கறதுனால எங்களால சூளை கூட வைக்க முடியாம நாங்க ரொம்ப கஷ்டத்துல நோய் நொடி இல்லாம வாழ்றதுக்கு இந்த மாதிரி செட்டி பண்ணலாம் செஞ்சு சாப்பிட்டா அந்த காலத்துல செஞ்சு சாப்பிட மாதிரி இந்த காலத்துல செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருப்போம். நாங்க பாரம்பரியமா செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இது வந்து விரிவுபடுறதுக்காக எங்க தொழில வந்து அதற்கு பிறகு கார்த்திகை தீப திருவிழா அகல் விற்பனையில் வாழ்க்கை ஒளி வீசுமா என இரு நோக்கி இருந்தோம். ஆனால் ஒளி இழந்து நின்றோம். தற்போதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று எதிர்நோக்கி பொங்கல் திருவிழாவுக்கு மண்பாண்ட பானைகள் செய்து வருகின்றார். பொங்கல் வந்த பிறகு பானைகளை செஞ்சு வச்சுட்டு இருக்கோம். செஞ்சு வச்சுட்டு இருந்தோம். இப்போ வந்து சூழ்நிலை முடியாம நிலைமையில இருக்கிறாங்க. வானம் மூடிட்டு மலை மேல மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு. எங்க தொழிலெல்லாம் ரொம்ப பாதிச்சு போச்சு. இந்த அரசாங்கம் இந்த பொங்கலை முன்னிட்டு ஏதாவது ஒரு நிவாரணம் கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப நன்றியா இருக்கும். ஆனால் கடந்த சில தினங்களாக அவ்வப்போது மேகமூட்டத்துடன் மழை பெய்து வருகிறது. மண்பாண்ட பொருட்களை காய வைக்க முடியாமல் சில நேரத்தில் திடீர் மழையால் செய்து வைத்திருந்த பொருட்கள் மழையினால் சேதமாகிறது என தொழிலாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தாங்கள் துயரின்றி வாழ தமிழக அரசின் சார்பில் உதவித்தொகை வழங்க வேண்டும் என்று மண்பாண்ட தொழிலாளர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். மாநில அரசு செய்திகளுக்காக திருப்பத்தூரில் இருந்து செய்தியாளர் அமுது ஜீவன்.